அந்த மாணவனுடைய சகோதரி சந்திரசெல்வி இருந்துகிறார். அதே போல் அவருடைய தாத்தா அவர் இறந்து போய்விட்டார். அவரும் வந்து தான் அந்த மாணவனை காப்பாற்றியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க சாதிய வன்மத்தோடு தான் நடந்திருக்கிறது. இதுக்கு முன்னால் இது வந்து இந்த சம்பவம் வந்து 2 தினங்களுக்கு முன்பு தாக்குதல் வந்து அவர்களுடைய வீட்டில் வச்சு நடந்தாலும் கூட பயின்ற பள்ளியில் இது தொடர்ச்சியாக ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு மேலாக வந்து இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு. அந்த மாணவன் வந்து பள்ளி போகிறபோது ரெண்டு பேருமே எல்லாருமே நாங்குநேரியிலிருந்து ஏறக்குறைய 18 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய வள்ளியூருக்கு தான் போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேன் தான் போயிருக்கிறாங்க. வேனில் போகும்போது அந்த பையனை வந்து மற்றவர்கள் எல்லாம் வந்து அவர் வந்து இந்த மாணவன் சின்னத்தரை ஆதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர்கள் பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சீர்மரபினர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் வந்து இந்த மாணவன் வந்து டீ வாங்குறதுக்கு சொல்றது, அவன் பாக்கெட்ல பஸ் காசு வச்சு அந்த பணத்தை எடுக்கிறது, ஐஸ்கிரீம் வாங்கிட்டான்னு சொல்றது, அவனையொத்த வயது ஒத்தவர்கள் சாதியை மட்டும் உயர்வாக காட்டிக்கொண்டு அந்த மாணவனை தாழ்ந்த மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு அநியாயமான செயல்.